ஆனா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்திலயா? அந்த பள்ளத்தை விட்டு சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து டிடிஎஃப் ஆசன் வந்து முதன் முதல்ல ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் புதிய நண்பர் முத்துராஜ். இன்னைக்கு நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராக புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். பக்கத்தில் உள்ள ஒரு பெல்லைக்கான ஒரு கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற ஏதாவது ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு மெசேஜாக உங்களுக்கு வரும். ரொம்ப நேரமாக நின்று பேச முடியாது, அதனால் ஒரு ஸ்டாண்டை இங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துல ஒரு பற்றை பண்ணு. அவருக்காண்டியாக தான் நம்ம இந்த வீடியோ நம்ம போடுறோம். மறக்காமல் யாராவது நம்ம டிடிஎஃப் அப்படின்னு பார்த்தா எனக்கு யாருன்னே என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த அவரை பற்றி வீடியோவில் யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க தெரியுது, ஓ இவர் தான் டிடிஎஃப் வாசனா அப்படின்னு. கைஸ், டிடிஎஃப் வாசனை பற்றி பேசுனுக்காண்டியே நம்ம புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்து நல்லா இருக்கான்னு பொறுத்தவும் பார்த்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டிடிஎஃப் வாசன் வந்து முதன் முதல்ல ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் அந்த சேனல் வந்து ஒரு எந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகலை, சப்ஸ்கிரைபர் ஒன்றும் கிடைக்கல, வியூஸ் அதிகமாக போகலை அப்படின்காண்டி அந்த சேனலில் வந்து பிளாக் பண்ணிட்டாப்பில். பிளாக் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் அடம் பிடிச்சி ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணி ஒரு பைக் ஒன்று புதுசாக வாங்கி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுறது எல்லாமே வீடியோ பிடிச்சி அதில் போட்டு நல்ல ஒரு வியூஸு மக்கள் மத்தியில் பெற்றிருக்குது. அதிகமாக 2022 2K கிட்ஸ் எல்லாம் அதிகமாக நிறைய ஃபேன் வச்சுருக்குது. நிறைய ஃபேன்ஸ் அதிகமாக யாருக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப்க்கு தான் அதிகமாக ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே 4 பேர் 5 பேர் வந்து டிரைவிங் பைக் ரேசிங்கில் வந்து இந்த கண்டென்ட் யூடியூப்பில் எடுத்து போடுற கண்டென்ட் வந்து அதிகமாக நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதில் வந்து முதல் இடத்துல வந்து யார் ஃபஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா டிடிஎஃப் வாசன் தான் அவங்க ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் நான் கூட நினச்சேன் டிடிஎஃப்பும் வேறு வாசன் வேறு அப்படின்னு. கடைசியில் இந்த சில பல வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது டிடிஎஃப்பும் வாசனும் ஒரே பேரில் உள்ளவங்க ஆள் தான் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம சேனலில் யாரை பற்றி போடலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.